ஃபஸ்ட்டு மிக்ஸி எடுத்துகிட்டு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. கருவேப்பிலை அப்புறம் பூண்டு புளி அரை லெமன் பழ சீஸ் புளி போட்டுக்கலாங்க. புளி ஜாஸ்தி சேர்க்குறவங்க ஜாஸ்தி சேர்த்துக்கலாம், கம்மியாக சேர்த்துக்கிறவங்க கம்மியாக சேர்த்துக்கலாங்க. தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். அது நடுவில் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க, அதில் தான் ஸ்டோன் வருதுன்னு சொல்கிறாங்க, அதனால் அதை ரிமூவ் பண்ணி வச்சாச்சு. சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம், மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம், வெந்தயம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம், கொள்ளுப்பருப்பு 4 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க, வரமிளகாய் காரத்து தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், 3 வரமிளகாய் எடுத்துருக்கேன், இது கொஞ்சம் காரம் காரமாகவே இருக்கும் லைட்டாக. அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை எதுனால போடுறதுனா நிறையா பேர் கருவேப்பிலை யாரும் சேர்த்துக்கிறது இல்லை, எல்லாம் எடுத்து தனியாக வச்சுருவாங்க, அதனால் மிக்சியிலே போட்டு அரைச்சிட்டோம்னா அது மிக்சிங் ஆயிரும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. அப்புறம் மரச்சக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுறேங்க, தேங்காய் எண்ணெயில் தான் நல்லது இருக்குங்கிறாங்க, அதனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க. பேனை வச்சு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன், 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அது நல்லா ஓரளவு பொன்னிறமாக வதங்கணுங்க. பொன்னிறமாக வதங்குறதுங்க. நம்ம அந்த இதுக்கு தண்ணி என்ன தண்ணி சேர்க்க போகிறோம்னா சாப்பாடு அடிக்கிற தண்ணி ஊற்றலாங்க. சாப்பாடு கொஞ்சம் வெந்துட்டுருக்கு, அதில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன், அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது இதுவும் நல்லது தாங்க உடம்புக்கு, அதனால் இந்த மாதிரி தண்ணி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை ஊற்றிட்டேங்க, அதை ஊற்றிட்டு பொன்னரமாக வந்ததுக்கப்புறம் ஊற்றிட்டேன். திருப்பி நமக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், பச்சை தண்ணி. பச்சை தண்ணி சேர்க்க விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும், கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன், அதுவும் உடம்புக்கு நல்லது தாங்க. கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்க்கலை, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கலாங்க, ஜாஸ்தி போட்டுறக்கூடாது, கசக்கவும். சாம்பார் தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்குங்க. 1 டீஸ்பூன் போட்டு கொதிக்க விட்டுறணும். இது ரசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஒரு அளவு கொதிக்கிற நார்மல் ஸ்டேஜ்லேயே எடுத்துடணும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. ஓரளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, போதும், இதுக்கு மேலே கொதிக்க விட்டுனா ரசம் நல்லா இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ரெடி டு சர்வ், தேங்க்யூ.